கிருஷ்ண திருவடிகளே சரணம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணக்கூடிய ஸ்தலம் திருக்கடல் மலை. இப்போ நம்ம மகாபலிபுரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, உலக புகழ் வாய்ந்த சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த மகாபலிபுரத்தில் தான் நம்ம பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணுறார். பூதத்தாழ்வார் யாரோட அம்சமாக வர்றார் அப்படின்னா, பகவானோட கௌமோதகி அப்படிங்கக்கூடிய கதை. பகவான் பாஞ்ச சன்னியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, சங்கு சக்கரம் கதை வில் அப்படி வால் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் பகவானோட கதை, அந்த கதைக்கு பேர் தான் கௌமோதகின்னு பேர். துஷ்ட கிரகங்களை விளக்கிறதுக்கும் அசுராதிகளை அழித்து நொறுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த கதை, அந்த கதையோட அம்சமாக பூதத்தார் அவதாரம் பண்ணுறார். திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரத்தில் ஒரு மல்லிகை பூ புதர் அடியில் நீலோத்பல மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலரில் ஐப்பசி மாதம் வளர்ப்பறை நவமி திதியில் புதன்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணுறார் பகவான். பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணுறார். பூதத்தாழ்வாரோட மனம் திருமாலோட திருவடிகளையே நாடியது. எனவே அவர் வந்து இவ்வுலக லௌகீக வாழ்க்கையை அவர் சட்டை பண்ணிக்கவே இல்லை, அதை அவர் பெருசாக எடுத்துக்கவும் இல்லை. முழுக்க முழுக்க பகவானோட திருவடிகளை மட்டுமே அவர் ரசித்து அனுபவித்து பாடுறார். பெருமாளுக்கு மனக்கோயில் கட்டி அதில் ஞான நீரால் அபிஷேகம் பண்ணி அந்த பெருமாளோட திருவடிகள் அன்பால் மலரிட்டு பகவானை அவர் வணங்கிட்டு வர்றார். அதோடு பகவானை வழங்கிறத தவிர வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் நிலையானது இல்லை அப்படிங்கிறது உணர்த்துறவர் நம்மளுடைய பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் தன்னுடைய இரண்டாம் திருவந்தியில் யானே தவம் செய்தேன் எழுபிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் உடையேன் எம்பெருமான் யானே இருந்த தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெருது அப்படின்னு பகவானோட சேவடிக்கு செய்கிறது சேவடிக்கு சேவை செய்கிறது மட்டுமே என்னுடைய மிகப்பெரிய இன்பம் என்னோட கடமைன்னு சொல்கிறார் தன்னுடைய திருவந்தாதியில். இந்த பாசுரத்து மூலியமாக நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு காரணம் பகவான் மேலே இருக்கக்கூடிய பக்தி தான் அப்படின்னு சொல்கிறேன். இதை ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சிக்கணும். இப்போ எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் எல்லாம் ஒரு செயற்கரிய ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மார்க் எடுக்கிறாங்க, ஒரு விளையாட்டில் சாதிக்கிறாங்க, ஒரு நிறைய கண்டுபிடிப்புகளெல்லாம் குழந்தைங்க அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழந்தைகள்கிட்ட பேட்டி எடுக்கும்போது ஒரு வார்த்தை கேட்குறாங்க. ஏதோ ஒரு சில குழந்தைகள் சொல்லுது, மற்ற குழந்தைகளோட வாயில் வர்றது என்னென்னா, எங்கள் அப்பா அம்மாவோட ஹார்ட் ஒர்க், எங்கள் டீச்சர்ஸ், என்னோட நண்பர்கள், என்னோட உறவினர்கள்னு சொல்கிறாங்களே ஒழிய, இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆண்டவனோட அருள், இறைவனோட அருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல வரலன்னா, குழந்தைங்க மேலே தப்பு கிடையாது, பெற்றோர்கள் நம்ம மேலே தான் தப்பு. ஏன்னா அனைத்திற்கும் காரணம் அந்த ஆதிமூலமான பகவானுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வைக்கலை. குழந்தைகள் தானே, அதுங்களுக்கு என்ன விவரம் தெரியும், நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு போது குழந்தைங்களுக்கு நன்றி சொல்ல பழகணும். குழந்தையே, இன்றைக்கி ஒரு குழந்தோ இன்னும் கண்ணே, இந்த சாப்பாடை கொடுத்த பகவானுக்கு இன்றைக்கி நன்றி சொல்லு. இந்த குடிக்க தண்ணி கொடுத்தார பற்றி அதுக்கு பகவானுக்கு நன்றி சொல்லு. நம்ம இப்படி வஸ்திரம் உடுத்திக்கிறோம் இல்லையா, உடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்த பகவானுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு ஒரு செயல்களிலையும் பகவானுக்கு நன்றி சொல்கிறது மூலிமா அந்த குழந்தை பிற்காலத்தில் எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பான். இப்போ நாமெல்லாம் சொல்லலாம், வேதமே சொல்லியிருக்கேன், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அதிதி தேவோ பவ ஆச்சாரிய தேவோபதன், முதல்ல அம்மா அப்பாவை தானே சொல்லுது அப்படின்னா, பகவான் அதுக்கு சொல்லுது, பகவான் வந்து அம்மாவாக வரார், அப்பாவாக வரார், குருவாக வரார், பித்ரு ஆச்சாரியராக வரார் அப்படி தான் பகவான் சொல்கிறது. அதிதிகளாக வரார் இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. முதல்ல அந்த அம்மாவாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா, அம்மாவை வந்ததுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா பகவானுக்கு, அம்மாவை வந்ததுக்கு, அப்பாவாக வந்ததுக்கு,
குருவாக வந்ததுக்கு, பந்துக்கள் மித்திரர்களாக வந்ததுக்கு பகவானுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். அதனால் இதற்கு மேலேயாவது நம்ம குழந்தைகள்கிட்ட அந்த அர்ப்பணிப்பு உணர்வு, நன்றி சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய உணர்வுகள் வர மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நாம் முன்மாதிரி உதாரணமாக இருக்கலாம், சரிங்களா? அதனால் என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட் இது, இன்னுக்கு மேலே நம்ம குழந்தைகள்கிட்ட எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள், நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கைகள், என்னென்னவோ பண்ணுறோம் இல்லைங்களா, தேங்காய் உடைக்கிறோம், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம், மாலைகள் சூட்டுறோம், புஷ்பங்கள் சாத்துறோம், துளசி சாத்திரம், தீர்த்தம் எடுத்துக்கூடிய அனைத்துமே பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு செயல்களை ஒழிய வேறொன்றும் இல்லை. பகவான் கொடுத்தது அவன்கிட்ட இல்லாததா? அதனால் அனைத்துமே பகவான் கொடுத்தது தான். இருக்கட்டும், நம்ம பொய்கை ஆழ்வாரோட வரலாற்றுக்கு திரும்பி வரலாம். பொய்கை ஆழ்வார் வந்து 13 உபதேசங்களை பாடியிருக்கிறார். திருவரங்கம், திருக்குடந்தை, தஞ்சை மாமணி கோயில், திருக்கோவலூர், திருக்கச்சி அத்திகிரி, திருப்பாடகம், திருநீர்மலை, திருக்கடல் மல்லை, திருவேங்கடம், திருத்தன்கால், திரு மாளிரும் ஜோலை, திருக்கோஷ்டியூர், திருப்பார்க்கடல் அப்படின்னு 13 உபதேசங்களை போதத்தாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பொய்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் கிருஷ்ண திருவடிகளே சரணம். ஹரி ஓம்.